வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை அறிவிச்சிட்டாங்க. ஸோ இரண்டு மாவட்டங்கள், இரண்டு மண்டலங்களுக்கு உண்டான காலி பணியிடங்கள் வந்தாச்சுங்க. சென்னை மற்றும் கும்பகோணம் லிமிட்டெடில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து போக்குவரத்து கழகங்கள்லையும் இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மிகப்பெரிய ஓர் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக லிமிட்டெட்டின் இந்த பணியிடங்களுக்கு பிப்ரவரி 28 கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இன்னும் அப்ளை பண்ணுற டேட்டு, அந்த லிங்க்கு எதுவுமே இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே கொடுத்துட்டு பிறகு தான் அனைவருமே விண்ணப்பிக்க தயாராகணும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து TNSTC ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறது. பல்வேறு காணி பணியிடங்களுக்கான விளம்பரம் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. ஸோ TNSTC வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆர்வம் உள்ளவர்கள் கடைசி தேதி மற்றும் படிவ கட்டணம் எல்லாமே பெற்று ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ள நடத்துனர் பதவிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலே தொடங்குறதா சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சிட்டு இன்னும் தொடங்குறதுக்கு உண்டான எந்த விதமான அறிவிப்பும் எதுவுமே வெளியிடலைங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உண்டான பணியிடங்களை இந்த மாத இறுதி, இந்த மார்ச் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளார அறிவிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பத்த தயாராகி கொள்ளுங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆர்டிஓ அலுவலகத்தில் போனீங்கனாலே அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எளிமையாக எடுத்துக்கலாம், ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி எடுக்க முடியாதுங்க. ஸோ சில கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது. அதில் மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதல் உதவி சான்றிதழ். முதலுதவி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொடுக்கறது கிடையாது. செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்று நீங்கள் முதல் உதவி சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நடத்துனருக்குண்டான லைசன்ஸ் வாங்குறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் பணியில் சேர்வதற்கும் முன்னுரிமை பட்டியலில் இது மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா கும்பகோணம் மற்றும் சென்னை மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டதுனால தமிழகம் முழுவதும் மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இன்னும் சில தினங்களில் போக்குவரத்து கழகத்தில் 38 மாவட்டத்தினருக்கும் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிடுவாங்க. நண்பர்களே, இந்த TNSTC சம்பந்தமான ஒவ்வொரு துளி செய்திகளையும் பெற நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடித்திருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.